வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோங்க. என்ன டாப்பிக்கு அப்படின்னா, கோயம்புத்தூரில் கார் வெடிச்சிச்சு பார்த்தீங்களா, அதை பற்றி தான் தமிழகம் முழுவதும் இன்னும் பரவலாக வந்து பேசப்படுது. சம்பவம் அக்டோபர் 23 வந்து நடந்துச்சு, கிட்டத்தட்ட 10 வந்து ஆக போகுது. இந்த 10 அதை பற்றிய பேச்சுக்களை தான் நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கார் வெடிப்பு தொடர்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கார் வெடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி தீவிரவாத சதி வந்து இருக்கு, இது தற்கொலை படை தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் ஓபனாக இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே ஓபனாக குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கல, ஆனா தீவிரவாதத்தை வந்து வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய கருத்தா இருக்கு. தமிழக அரசாங்கம் என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்புடைய விசாரணைக்கு பரிந்துரை பண்ணாங்க பாத்தீங்களா, அதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே கருத்துக்களை வந்து பதிவிட்டதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்ப தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த கேஸை எடுத்து விசாரணை நடத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. சமீபத்தில் தமிழக அரசாங்கம் தேசிய புலனாய்வு அமைப்புடைய சென்னை பிரான்ச் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்தஸ்து அப்படிங்கறது வந்து கொடுத்தாங்க, கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு தமிழகத்தில் ஒரு கேஸ் வந்து நடக்குது அப்படினா, சென்னை பிரான்ச்ல இருந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படினு நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கேஸுக்கும், அதாவது இந்த கார் வெடிப்பு சம்பவ கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இது தொடர்பாக சென்னை பிரான்ச்லயே என்ஐஏ அதிகாரிகள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு, 2024 இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலையும் தேசிய புலனாய்வு அமைப்பு அலுவலகம் வந்து திறக்கப்படும், எல்லா மாநிலத்திலையும் அந்த பிரான்ச்சை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. மிக முக்கியமான இந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாக இதை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா தேசிய புலனாய்வு அமைப்புடைய கன்விக்ஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே வந்து சொல்லியிருந்தேன், 93.25%. ஒரு கேஸை வந்து தேசிய புலனாய்வு அமைப்பு எடுத்து அந்த விசாரணை எல்லாத்தையும் முடிச்சு கோர்ட்டில் வந்து குற்றவாளிகளை வந்து சப்மிட் பண்ணி அந்த குற்றவாளிகளுக்கு கோர்ட் வந்து தண்டனை கொடுத்து அந்த கேஸை முடிச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 93%. அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஏஜென்சி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது தேசிய புலனாய்வு அமைப்புடைய எஃபிஷியன்சி தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தமிழகத்தில் நடந்த இந்த கோயம்புத்தூரில் நடந்த இந்த சென்சிட்டிவான கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்துறது தான் 100% சரியான முடிவு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, தேசிய புலனாய்வு அமைப்புக்கு எல்லா உதவிகளையும் தமிழக காவல்துறை வந்து வழங்கும், எந்த ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைலேந்திர பாபு அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்க முடியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் வந்து போட்டிட்டாரு, இன்னும் இந்த சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையும் கமலஹாசன் அவர்கள்ட்டிருந்து வரலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. மக்கள் நீதி மய்யம் கட்சியும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அறிக்கை கொடுக்காமல் இருக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் அறிக்கை கொடுத்து சில பேர் வந்து சில பேர் கருத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு தான் முதலிடம். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ண அவர்களே என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் ஏதோ ஒரு சதி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லக்கண்ண அவர்களே ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாரு. சீமான் அவர்களுடைய அந்த அறிவிப்பு அந்த அறிக்கையை வந்து பார்க்கும்போது, இது வந்து ஒரு தீவிரவாத சதியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் அவர் பதிவிடவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை எப்படி வந்து என்ஐஏ கிட்ட வந்து நீங்கள் விசாரிக்க வந்து கொடுத்தீங்க, தேசிய புலனாய்வு அமைப்பு கிட்ட கொடுத்ததே ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாயிண்ட் வந்து போட்டு விட்டுட்டாரு. என்ஐஏ வந்து விசாரிக்கிறது தப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதற்கு மதசாயம், ஆல்ரெடி தேசிய புலனாய்வு அமைப்பு பாஜகவுடைய கிளை பிரிவாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ வந்து இருக்கக்கூடிய உலாவக்கூடிய இந்த சூழல்ல இந்த கேஸை என்ஐஏ கிட்ட வந்து ஒப்படைச்சது மிக தவறான முடிவு அப்படிங்கறதான் சீமான் அவர்களுடைய பார்வை. அது மட்டும் இல்லாம இந்த கோவை கார் வெடிப்பு இருக்கு பாத்தீங்களா, இதற்கு மதசாயம் வந்து பூசுறது வெட்கக்கேடானது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பதிவிட்டிருக்காரு. என்ஐஏ பொறுத்தவரைக்கும் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தை கார் வெடிப்பு டெரர் ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் வந்து எல்லாரும் வந்து பார்க்கறாங்களே தவிர, இதற்கு மதசாயம் வந்து பூசுறது, ஓகே அந்த கைது செய்யப்பட்டவர்கள்லாம் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமூகம் வந்து முக்கியத்துவம் வந்து கிடையாது. கைது செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இதே போன்ற ஒரு கடுமையான பேச்சுக்கள் இதே போன்ற கடுமையான ஆக்ஷனை வந்து எடுக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தா வந்து இருக்கு, பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு.
கோவை மாவட்ட ஜமாத்துடைய ஜெனரல் செக்ரட்டரி அப்துல் ஜாஃபர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்தாருங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே வரியில ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, கடவுள் வந்து மக்களை வந்து காப்பாத்திட்டாரு, அதே கடவுள் தீவிரவாதியை கொன்றும் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அந்த ஜமேசா முஃபீன் அப்படிங்கிற நபர் வந்து செத்து போனார் பார்த்தீங்களா, அவரை அதாவது தீவிரவாதியை கடவுளே வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாவட்ட ஜமாத்துடைய ஜெனரல் செக்ரட்டரி வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப வந்துகிட்டு மதசாயம் வந்து இதுக்கு வந்து பூசுறாங்க, பூசக்கூடாது, வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்லிட்டு என்னையை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு. ஓகே, எந்த ஒரு தவறு நடந்தாலும், யார் தப்பு பண்ணாலும், அவர் எந்த மதம், எந்த ஜாதி, இதெல்லாம் பார்க்காம போல்டா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக முன் வச்சுட்டு இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.